இன்னைக்கு நம்ம சேனலுக்காக ஹிஜாப் ட்ரெஷர்ஸ் ஒரு கிஃப்ட் பார்சல் நமக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஹிஜாப் ட்ரெஷர்ஸ் வந்து ஆன்லைன்லையும் சேல் பண்ணுறாங்க, அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணோம் அப்படின்னாலும் பள்ளிக்கரணை சென்னையில் நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இவங்க கிட்ட ஹிஜாப்ஸ் மட்டும் கிடையாது, ஹிஜாப்ஸ்க்குள்ள அக்சசரிஸ் ஐட்டம்ஸும் இவங்க சேல் பண்ணுறாங்க. நமக்கு 4 ஷால் அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த 4 ஷாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது காட்டன் மெட்டீரியல், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் ஒயிட் அண்ட் சில்வரில் வச்சுருக்காங்க. இந்த ஷால் பார்த்திங்கன்னா நல்ல நவப்பல கலரில் இருக்குது, கோல்டன் ஃப்ளார் போட்டு சூப்பராக இருக்குது. இதுவும் காட்டன் மெட்டீரியல். ஸோ எல்லா விதமான ஷால்ஸு ஹிஜாப்ஸு இவங்கக்கிட்ட கிடைக்கும். இதுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணியும் அவங்கக்கிட்ட டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நேராக போய் கூட நீங்கள் ஷாப்பில் வாங்கிக்கலாம். ஹிஜாப் ட்ரெஷர்ஸோட அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ நோன்பும் ஆரம்பமாச்சு, சகருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அதிக காரம் இல்லாமல் ரொம்ப ஒரு சுவையான சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் புலாவ் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இப்போ எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பல்லாரி வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், தக்காளி 1/1 போதுமானது, உருளைக்கிழங்கு 1, தோல் எடுத்து கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கங்க, கொத்தமல்லி இலைகள் ஒரு கைக்குத்த அளவுக்கு, புதினா அதில் பாதி அளவுக்கு எடுத்துங்க, பச்சை மிளகாய் கீறாமல் 8-10, சிக்கன் இதில் வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா அலசிட்டு 1-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. புலாவ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரே பாட்டில் செய்ய போகிறோம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன், ஆர்கானியா கீ, அது எங்கே கிடைக்கும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த புலாவ் வந்து இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி பொறிச்சு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு 6 ஏலக்காய், பட்டை சின்ன துண்டு, கிராம்பு 1-4, பிரிஞ்சி இலை 1, 3 பல்லாரி வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணது அதையும் இதோட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் 8-10 முழுசாக நான் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி இலைகள், புதினா இலை, நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாவை நீங்கள் நீட்டமாக கீறிட்டீங்க அப்படின்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் நான் முழுசாகவே இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சிக்கன் துண்டுகளை நல்லா அலசியிருக்கேன், அந்த சிக்கன் துண்டுகளை இதோடு நம்ம சேர்த்துருவோம். சிக்கன் துண்டுகளை நம்ம சேர்த்ததோடு இதில் தயிர் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. தயிர் 1/4 கப் அளவுக்கு, அதிக புளிப்பில்லாத தயிராக இருக்கணும், அதையும் சேர்த்துங்க. மீதி இருக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் இதோட சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போடுங்க, விசில் போட வேண்டாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டுருக்கு, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அதே மாதிரி தயிர்லாம் சேர்த்துருக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். இப்போ நீங்கள் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்தா போதும். இதோட எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சு விட்டுடுங்க, 1 எலுமிச்சைப்பழம் விட்டுருக்கேன். ஸோ குக்கரை மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட நம்ம சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும், ஊற வச்சுருக்க அரிசியும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலும் நீங்கள் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் காய்கறிகள் அப்படின்னா பட்டாணி, கேரட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 விசில் மட்டும் வச்சு எடுக்கிறேன். 2 விசில் போனதுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையோட சிக்கன் புலாவ் நமக்கு ரெடி ஆகிடும்.
இது அதிக ஸ்பைஸும் இருக்காது, நல்ல வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்காக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம சகர் நேரத்தில் சாப்பிடவும் இது ரொம்ப காரம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ரைத்தா தொட்டு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு வெங்காயம் நல்லா நீட்டு நீட்டமாக நறுக்கியிருக்கேன், பாதி வெள்ளரிக்காய் அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், மாதுளம்பழம் முத்துக்கள், பிளாக் சால்ட்டும் கொஞ்சமாக, சாட் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், எலுமிச்சைப்பழம் 2 drops விட்டுருக்கேன், தயிர் தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொடிசாக நறுக்கி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேவைக்கு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை காலை டைமில் 11 மணிக்கு சாலட் மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். மேலே வந்து துருவின கேரட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். இந்த புலாவோட இந்த ரைத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சம்மருக்கு இதமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.